இந்த ஆண்டுக்கான அமர்நாத் புனித யாத்திரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இமயமலை சாரலில் அமைந்துள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். ஆனால் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பிரச்சினையால் வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. பக்தர்கள் கூடினால் கொரோனா பரவல் அதிகரிக்கும் என்பதால் கோவில்களை திறக்க தடை நீடித்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான அமர்நாத் புனித யாத்திரையும் ரத்து செய்யப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் அறிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் அமர்நாத் புனித யாத்திரையை மேற்கொள்வது உகந்தது அல்ல என்று அமர்நாத் கோவில் வாரியம் முடிவு செய்திருப்பதாகவும், கொரோனா தொற்று பிரச்சினையால் புனித யாத்திரை ரத்து செய்யப்படுவதை கோவில் வாரியம் வருத்தத்துடன் அறிவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மத உணர்வுகளை உயிர்ப்புடன் வைக்க காலை மற்றும் மாலை நேர பூஜைகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால நடைமுறைப்படி பாரம்பரிய சடங்குகள் பின்பற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.